அனைவருக்கும் வணக்கம் டெல்லியில் உள்ள இரண்டு ஆங்கில டிவி சேனல்கள் சமீபத்தில் தமிழகத்தில் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியதாம் ஒரு முறை மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எப்படி செயல்படுகிறது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி உள்ளது மக்களின் தேவைகளை அறிந்து அரசு செயல்படுகிறதா முந்தைய அதிமுக அரசை விட திமுக அரசு எந்த விதத்தில் நன்றாக செயல்படுகிறது என இருபது கேள்விகளுக்கு மேல் கேட்கப்பட்டு மக்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் டிவியில் வெளியிடப்படவில்லை என்றாலும் இந்த விவரங்கள் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் லீக் ஆகியுள்ளதாம் இந்த முடிவுகள் தமிழக திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பின் ரவுடியிசம் தலை தூக்கியுள்ளது சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுகவினர் அராஜக செயல்களில் ஈடுபடுகின்றனர் கோவில்களை இடிப்பதில் இந்த அரசு அதிக அக்கறை காட்டுகிறது தேர்தல் வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என தெரிந்தும் நீக்குவோம் என இந்த அரசு நேரத்தை வீடடித்துக் கொண்டிருக்கிறது ஹிந்தி எதிர்ப்பு முடிந்து போன விஷயம் என்றாலும் அதை மீண்டும் மீண்டும் பேசி குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இதையெல்லாம் பார்க்கும் போது எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக அரசு மேல் என பெரும்பாலானோர் அந்த கருத்து கணிப்பில் கருத்து தெரிவித்திருக்கிறார்களாம் அது மட்டுமின்றி தேர்தலில் வெற்றி பெற்றது போல முப்பத்தெட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியால் வெற்றி பெற முடியாது என்கிறதாம் இந்த கருத்து கணிப்பு இன்னொரு பக்கம் மக்களின் வெறுப்பில் இருந்து எப்படி மீண்டு வருவது என திமுகவிற்கு ஆலோசனையும் சொல்கிறதாம் இந்த கருத்து கணிப்பு எது எப்படியோ மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு செயல்படும் விதம் சரியில்லை என்பதை இந்த கருத்து கணிப்பு பட்ட வர்த்தனமாக தெரிவிக்கிறதாம் சில தினங்களுக்கு முன்புதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் குறையாமல் பாஜக வெற்றி பெறும் என கூறியிருப்பதும் இங்கே கவனிக்கத்தக்க ஒன்று ஆக மொத்தத்தில் ஒளி மயமான எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நன்றி